ஹாய் கைஸ், பொதுவாக வாட்ஸ்அப் டிபியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நார்மலான ஒரு ஃபோட்டோ தான் செட் பண்ணுவீங்க. பட் அதுக்கு பதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸில் உங்களோட ஃபோட்டோவை செட் பண்ணி வெரிஃபைட் டிக் வாங்கின மாதிரி கூட உங்களோட வாட்ஸ்அப் டிபியை செட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஃபோட்டோவையும் இதை மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 5000 லைக்ஸ் வருதான்றத செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். வீடியோ கையில் ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அதில் ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணியும் ஆப்பை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணே உங்களோட மொபைலில் ரெண்டு பெர்மிஷன் வந்து கேட்கும், ரெண்டு பெர்மிஷனுக்குமே அலோ கொடுத்துருங்க. ஃபைனலாக ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா விதமான ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். மேலே கேட்டகரி வைஸ் நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும், பேசிக், நேச்சர், டெக்ஸ்சர் அப்படின்னு நிறைய விதமான கேட்டகரிஸ் வருவோம். உங்களுக்கு எந்த கேட்டகரியில் எந்த ஃப்ரேம் வேணுமோ ஈஸியாக செட் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் டிபியை மாற்றிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் வெரிஃபைட்டிக் வாங்கின மாதிரி தான் நம்ம ஃபோட்டோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பேட்ச் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணால் அதுலேயும் நிறைய விதமான சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும். கீழே வந்தீங்கன்னா வெரிஃபைட்டிக் வாங்கின மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அதை வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே இது மாதிரி இருக்கும், கீழே வந்து ஃபோட்டோ செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செலக்ட் ஏ ஃபோட்டோன்னு அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் டிபியாக செக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறோ அதை ஃபோட்டோ செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிவிட்டு அவங்க வேணால் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சேவ் ஆப்ஷன் மேலே கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே சேவ் பண்ணிக்கங்க. அந்த ஃபோட்டோ உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ சேவ் ஆன ஃபோட்டோவை உங்களோட வாட்ஸ்அப் டிபியாக மேக் பண்ணிக்கங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வெரிஃபை ஆன மாதிரி காட்டும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். ஸோ வீடியோ விட்டு போகும்போது மறக்காத ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் உங்களோட வாட்ஸ்அப் டிபியை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வெரிஃபை டிக் வாங்கின மாதிரி எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு யூஸ் ஆனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.